சத்திய வேதம் உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்துள்ளதாகும். எனவே எவர் இதனை விரும்புகிறாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும், எவர் நாடுகிறாரோ அவர் என்று நபியே நீர் கூறுவீராக. நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம், அதனுடைய சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். தண்ணீர் கேட்டு தாகத்தினால் அழியாமல் இருக்க தங்கள் இரட்சிப்புக்காக அவர்கள் முறையிடுவார்களே, ஆனால் முகங்களை சுட்டு பொசுக்கும் கொதிக்கும் எண்ணெயின் அடிமண்டியை போன்ற தண்ணீரை கொண்டு அவர்கள் முறையீடு நிறைவேற்ற பெறுவார்கள். அந்த கொதிக்கும் குடிப்பு மிக கெட்டதாகும். இளைப்பாறும் தளத்தாலும் அந்த நரகமானது மிக கெட்டதாகும். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ நிச்சயமாக நாம் அழகிய செயல் புரிந்தவரின் நற்கூலியை வீணாக்க மாட்டோம். இத்தகையோர் அவர்களுக்கு நிலையான சொர்க்கங்கள் உண்டு. அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் பொன்னாலான காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். அவற்றில் அச்சோணபதிகளில் உயர் ஆசனங்களின் மீது அவர்கள் சாய்ந்தவர்களாக இருக்கும் நிலையில் லேசும் கெட்டியுமான பசும் பட்டாடைகளை அவர்கள் இருப்பார்கள். அந்த நற்கூலி மிக பாக்கியம் உடையதாயிற்று. இளைப்பாறும் இடத்தாலும் அது மிக அழகானதாயிற்று. சுதக்கல்லாஹு சுதக்கல்லாஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேருள்ளானை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த இறைவனுடைய வேதமாகிய இந்த திருக்குரானுடைய திருக்குரான் சொல்ல விழையக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய குடும்பங்களை நம்முடைய சமூகத்தை சமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கறிஞானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறைமறையை ஓதக்கூடிய, இறைமறையை கூட்டாக ஓதக்கூடிய, இறைமறையை ஓதி இறைமறையுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள விழைகின்ற மனிதர்களை குறித்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அளவற்ற அருள் வளங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். இம்மையிலும் தருகிறான், மறுமையிலும் தருகிறான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு நம்மை ஆக்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, இறைவனுடைய மிக பெரும் கிருபியினால் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்குரான் விளக்க வகுப்பில் எட்டாவது வாரமாக சூரத்துல் கஃபுனுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த முதல் ஆறு வாரங்களில் இந்த சூரத்துல் கஃபுனுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய மையக்கருவாக இருக்கக்கூடிய புகைத்தோழர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். புகைத்தோழர்களுடைய வரலாற்றை பார்த்து விட்டு அடுத்து அல்லாஹு தஆலா அதனுடைய இறுதி கன்க்ளூடிங் ரிமார்க்காக இந்த வசனங்களை சொல்லிவிட்டு அதனுடைய விளைவாக இரண்டு தரப்பு மனிதர்களை பற்றி அல்லாஹு பேசுகின்றான். அந்த இரண்டு தரப்பு மனிதர்கள் யார், அவர்களுக்கு என்ன விதமான கூலிகள் கொடுக்கப்படும் என்பதை குறித்து இந்த வசனங்கள் பேசுகின்றன. திருமறை குர்ஆனுடைய அழகிய சொல்லாட்சிகளில் ஒன்று என்னவென்று கேட்டால், நீங்கள் குர்ஆனை திறந்து பார்த்தால் குர்ஆன் எங்கெல்லாம்
வெளிச்சத்தை பற்றி பேசுகிறதோ அங்கெல்லாம் இருளை குறித்து பேசும். பூமியை பற்றி பேசும்போது வானத்தை குறித்து பேசும். அல்லாஹு தஆலா எதிரும் புதிரமான கான்ட்ராஸ்டிங் விடயங்களை சேர்த்தே சொல்லி காட்டுவான். முஹம்மது நபி அவர்களை அனுப்பும் போது கூட அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவர் நல்லவற்றை ஏவுவார், தீயவற்றை தடுப்பார் என்று அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம், பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி. ஏன்னா இஸ்லாம் என்பது இரண்டும் கலந்ததுதானே. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமாவான லா இலாஹா முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படின்னா இல்லை இறைவன் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் சொல்லல. அல்லாஹ் இல்லை இறைவன், வேறு யாரும் இறைவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அல்லாஹ் இறைவன் என்பதை நம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வசனம், இன்னைக்கு பார்க்கக்கூடிய வசனம், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், தெளிவாக சொல்லிவிடுங்கள் நபியே, நீங்கள் தெளிவாக எடுத்துரைத்து விடுங்கள், இது திண்ணமாக உங்களுடைய இறைவனமிருந்து வந்துள்ள வேதமாகும், சத்தியமாகும், இனி நம்பிக்கை கொள்ள விரும்புபவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் கட்டாயம் என்பதோ நிர்பந்தம் என்பதோ கிடையாது, மாறாக ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் அழுத்தமாக தருகின்றது. அந்த அடிப்படையில குகைத்தோழர்களுடைய வரலாற்றை முழுவதுமாக சொல்லிவிட்டு பிறகு இந்த வசனங்கள் எதற்காக அருளப்பட்டிருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல குகைத்தோழர்கள் தொடர்பான எல்லா நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக முழுமையான வரலாறும் சொல்லப்படுகிறது. அதுல குறிப்பாக அந்த குகைத்தோழர்களுடைய ஈமான், களப்பற்ற ஈமான், உறுதியான ஈமானை குறித்து சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் ஒருவனே என்ற வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் புகழப்படுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்ற விடயத்தை அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டதும், வானங்களுக்கும் பூமிக்கும் யார் அதிபதியாக இருக்கிறானோ அவன்தான் எங்களுடைய அதிபதி என்று அவர்கள் திட்டவட்டமாக கலிமத்து தௌஹீதை ஓங்கி ஒழித்ததை குகைத்தோழர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த குகைத்தோழர்கள் அவ்வாறு ஓங்கி ஒழித்தது அந்த சமூகத்துக்கு எட்டிய போது, அந்த சமூகத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அதை தனக்கு எதிரான கலகக் குரலாக நினைத்த போது, அவர்களை அழைத்து அதற்கான விளக்கத்தை கேட்க முனைந்த போது, அந்த தோழர்கள் வழிகட்டு போன அந்த சமூகத்தோடு எந்த விதமான சமரசத்தை செய்து கொள்ளவில்லை, அல்லது கொண்ட கொள்கை விட்டு கொடுக்க முன்வில்லை, மாறாக ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அல்லாஹ் எவன் இருக்கிறானோ அவன் ஒருவனை தவிர வேறு எந்த கடவுளும் நாங்கள் அழைக்க மாட்டோம், அவ்வாறு அழைத்தால் நாங்கள் முறையற்ற பேச்சை பேசியவர்களாவோம் என்று துணிவோடு நெஞ்சுறுதியோடு கொள்கை பிரகடனத்தை மொழிந்தார்கள். அடுத்து தங்களுடைய அழைப்புக்கு அந்த சமூகத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லை, எந்த விதமான ஆதரவும் இல்லாதது மாத்திரமல்ல பலத்த எதிர்ப்பு வீசி கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த சமுதாய மக்கள் யாருமே ஆதரிக்க முன்வராத போது கூட வெறுங்கையோடு கிளம்பி ஊரை விட்டு கிளம்பி ஊருக்கு வெளியே ஒதுங்கியிருந்த ஒரு பாழடைந்த குகை ஒன்றில் பதுங்கி இருப்பதற்கு துணிந்தார்களே தவிர கொண்ட கொள்கையை விட்டு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை. சத்தியத்திலிருந்து எல்லளவும், எல்லின் முனையளவும், முனையின் மூக்களவும் சமரசம் செய்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த குகையிலே நெடுங்காலமாக தூங்கிய பிறகு 191-200 ஆண்டுகள் தூங்கிய பிறகு மீண்டும் விழித்த போது அவர்கள் நினைத்த முதல் விடயம் எதை பத்தி தெரியுமா? முதல் விடயம் அவர்களுடைய ஈமானை குறித்து. அவ்வளோ வருஷம் கழிச்சு எஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க பல பேர் ரொம்ப அவ்வளோ வருஷம்ன்றது தெரியாது, ஒரு நாளா அரநாளான்னு தெரியல, ஆனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டோங்கிறது தெரியுது, தெளிவா தெரியுது. நாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டோம் அப்படின்னா
ஏஞ்ச உடனே சினிமா படம் மாதிரி வசனம் பேசியிருப்போம், நான் எங்க இருக்கேன், இங்க எப்படி வந்தேன். அவங்க முதல்ல ஏஞ்ச உடனே என்ன கேட்டாங்கன்னா, நம்ம இப்ப யாரையாவது அனுப்புவோம், ஆனால் ஒருவேளை அவர்கள் நம்ம கவனமாக போகணும், நம்மை பிடித்து விட்டால், நம்மை கைப்பற்றி விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய மார்க்கத்துக்கு நம்மை திருப்பி விடுவார்கள் என்று தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதை குறித்துத்தான் அந்த குகை தோழர்கள் கவலைப்பட்டார்கள். அப்ப இந்த குகை தோழர்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுவது எதற்கென்று கேட்டால், இந்த குகை தோழர்களுடைய நிலைக்கு ஒப்பானதாக முஹம்மது நபி அவர்களுடைய, முஹம்மது நபியை பின்பற்றக்கூடிய தோழர்களுடைய நிலைமை இருந்தது. அந்த குகை தோழர்களை அடக்கி ஒடுக்க நினைத்த அந்த கொடுமைக்கார அநியாயக்கார அரசனுடைய நிலைக்கு ஒப்பானதாக மக்கத்து தனவந்தர்கள், மக்கத்து அதிகாரத்திலே இருந்தவர்கள், மக்கத்து குஃபார்கள் அந்த அரசனுடைய நிலைக்கு ஒப்பானதாக அந்த அரசன் எவ்வாறு இந்த குகை தோழர்களுடைய கருத்து உரிமையை நசுக்க முனைந்தானோ, அதுபோல முஸ்லீம்களுடைய அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை தடுக்க முனைந்தார்கள் குறைசிகள். அந்த சூழ்நிலையில தான் இந்த குகை தோழர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற அடிப்படையில இஸ்லாத்தை யார் எதிர்த்தாலும் சரி, இஸ்லாத்தை யார் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் சரி, நீங்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருங்கள் என்று முஸ்லிம்களுக்கு ஆறுதலையும், நீங்கள் என்ன நினைத்தாலும் அவர்கள் உங்களோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று குறைஷி குஃபார்களுக்கு எச்சரிக்கையும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகின்றான், சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதன் மூலமாக ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உங்கள் இறைவனமிருந்து, அல்லாஹ் சொல்றான்ல, நீங்கள் எடுத்து சொல்வதை எடுத்து சொல்லிவிடுங்கள், ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும். அவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக நீங்க எதையும் கூட குறைச்சு சொல்ல வேண்டாம், அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக, அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை வளைக்க வேண்டாம், மாறாக நீங்கள் என்ன செய்யுங்க, சத்தியத்தை எடுத்து உள்ளது உள்ளபடி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மெத்த படித்தவர்களாக, அறிஞர்களாக, சமூகத்திலே உயர்தரத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. மாறாக அவர்கள் ஏழைகளாக, இளைஞர்களாக, பாட்டாளிகளாக இருந்தாலும் கூட அவர்கள்தான் உண்மையிலே இறைவனுடைய பார்வையில் விலை மதிப்பற்றவர்கள். அரசியல்வாதிகள் சொல்வதை போல எந்த நோட்டுகளாலும் விலைக்கு வாங்க முடியாத பத்திரை மாற்று தங்குகள் அவர்கள், அவர்கள்தான் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தகுதியானவர்களை தவிர, இந்த மக்கத்து தனவந்தர்களோ பணக்காரர்களோ அதிகாரத்தில் கோலோச்சுபவர்களோ அல்ல என்பதை அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு இந்த புகை தோழர்களுடைய சம்பவத்தின் மூலமாக எடுத்து சொல்லி காட்டுகின்றார். மேலும் அடுத்து அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அந்த நரகவாசிகளுக்கு யாரெல்லாம் நம்முடைய வசனங்களை, வேதங்களை, உண்மையை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்கப்படும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அவர்களுக்கு நரக நெருப்பை நாம் நிச்சயமாக சித்தப்படுத்தி இருக்கிறோம், அவர்கள் தண்ணீர் கேட்டு ரட்சிக்க தேடினால் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு பாலைவனத்துக்கு போறோம், இல்லைன்னா நாம பார்க்காத ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், ஒரு ரெசார்ட்டுக்கே போறோம்னு வச்சுங்க, என்னதான் எங்க போனாலும் நமக்கு தண்ணி தாகம் முதல்ல வரும், சாப்பிடாமல் கூட வெளியே வந்து விடும், தண்ணீர் குடிக்காமல் இருந்து விட முடியாது. அப்ப உள்ள போறீங்க, கோவிட் சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு ரிசார்ட்டுக்கு போகக்குள்ள இல்ல ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போகக்குள்ள ஹோட்டல்ஸே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், தண்ணி எங்கேயாவது கிடைக்காதான்னு இயங்குவோம். அப்ப தண்ணி எந்த தண்ணி கிடைச்சாலும் குடிப்போம்,
அது பாட்டில்டு வாட்டரா தான் இருக்கணும், டிஸ்டில்டு வாட்டரா தான் இருக்கணும், ஆர்வோ வாட்டரா இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். தண்ணி தாகம் வரும்போது டேப் வாட்டரா, உண்மையில டேப் வாட்டர் நல்லதுங்கிறது வேற விஷயம், ஆனா டேப் வாட்டராவது கிடைக்காதான் நம்ம ஏங்கி தவிப்போமே. அப்ப நமக்கு ஒரு டேப் வாட்டர் கொடுத்தா, அதுவும் ஐஸ்டு வாட்டரா கொடுத்தா எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த நரகவாசிகள் தண்ணீர் கேட்பார்கள், அப்போது அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட தண்ணீர்? உருக்கப்பட்ட செம்பை போன்ற தண்ணீரை கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? உருக்கப்பட்ட செம்பு இருக்குல்ல, இரும்பு, அது உருக்கி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை குடித்தால் அவர்களுடைய முகங்களை அது சுட்டு கருக்கிவிடும், மிக கெட்ட பானமாகும். ஆக இருக்கும், தண்ணி தேவைப்படும், தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுக்கப்படும். ஆனால் அந்த தண்ணீரை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அது மிக்க கெட்ட பானமாகும். அந்த அளவிற்கு அவர்களுடைய முகங்களை கருக்கக்கூடியதாக அது இருக்கும். அவர்களுக்கு இத்தகைய ஒரு வேதனையை கொடுப்பதற்கு அல்லாஹுத்தால பிரத்யேகமாக எந்த ஏற்பாட்டையும் செய்ய வேண்டியதில்லை. அல்லாஹுத்தால இதற்காக எந்த விதமான மெனக்கெடவும் தேவையில்லை. அவன் குன் என்று சொன்னால், ஆகு என்று சொன்னால், உடனே ஆகிவிடக்கூடியதுதான் எதுவாக இருந்தாலும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. குரானுடைய முஃபஸ்ஸிர்கள் தண்ணீரை பற்றி சொல்லும் போது சிலர் அதை உருக்கிய செம்பு என்பதாகவும், சிலர் கொதிக்கக்கூடிய எண்ணெய் என்பதாகவும் சொல்லுகிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளால கொதிக்கக்கூடிய எண்ணெயோ உருக்கிய செம்பையோ நம்மால் தாகத்துக்கு தண்ணீராக அருந்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. கெஞ்சுவார்கள் தண்ணீருக்காக, தண்ணீர் கொடுக்கப்பட்டால் அந்த தண்ணீரை ஏன் குடித்தோம் என்பதற்காக கெஞ்சக்கூடிய நிலைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும். இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறைவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, சத்தியத்திற்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் மேற்கொண்டார்களோ, அவர்களுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு நிலைமை இருக்கு. தோட்டங்கள் கொடுக்கப்படும். நம்ம சாதாரணமாக குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுத்தாலா சுவனத்தை பற்றி சொல்லும் போது ஒரு வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுவான். அந்த சுவனம் எப்படிப்பட்டது என்றால், உங்கள் கண்களால் பார்க்க முடியாத, உங்கள் காதுகளால் கேட்க முடியாத, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வசதிகளையும் சுகந்தத்தையும் கொண்டதுதான் சுவனம். அப்ப மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அவனுக்கு எது தெரியுமோ அதை வைத்து அல்லாஹுத்தால சுவனத்தை நமக்கு விளக்க முயற்சிக்கின்றான். அப்ப இந்த உலகத்துல மனிதனுக்கு எது பிடிக்கும்? ஒரு வீடு கட்டினா கூட என்ன, வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏன்? வீடு கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நல்ல காத்து வரும், இயற்கையான காற்றை நாம் நமக்கு தேவைப்படும். இல்லைன்னா ஒரு சீ வியூ, கடலை பார்த்த மாதிரி ஒரு வீடு இருக்க வேண்டும். இதெல்லாம் மனிதன் சாதாரணமாக ஆசைப்படக்கூடிய, பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே கடலை ஒட்டி நம்ம வீட்டை சுத்தி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், ஒரு ஃபவுண்டெயின் இருக்கணும், இப்படி தண்ணீரை குறித்து நம்ம ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக அல்லாஹுத்தாலா மனிதன் இந்த உலகத்திலே சாதாரணமாக எதையெல்லாம் வசதி என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அழகான அழகிய தோட்டங்கள் கிடைக்கும். அவர்களுடைய பாதங்கள் கீழ் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம நினைச்சு பாருங்க, ஊர்ல ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டி என்ன பண்றோம், ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம். ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னா கூட சின்னதா ஒரு வாட்டர் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஃபவுண்டெயினாவது இருக்காதான்னு பாக்குறோம். இந்த மாதிரி வர்ணனைகளை கொண்டு நம்பிக்கையாளர்களை அல்லாஹுத்தாலா குளிர்விக்கிறான். மேலும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும், மெல்லிய மற்றும் அழுத்தமான பச்சை நிற பட்டாடைகள் அணிவார்கள். இதெல்லாம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்ததோ, இந்த முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்துல என்ன, ஆண்களுக்கு
தங்கம் ஹராம், பட்டு ஹராம், அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் ஹராம் கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வறுமையில தங்கத்தாலான காப்புகள் அணிவிக்கப்படும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பச்சை நிற பட்டாடைகளை அணிவார்கள். அப்ப இதெல்லாம் எதுக்கு அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் என்றால், இதெல்லாம் அவர்கள் ராஜபோகமாக வாழ்வார்கள் என்பதை, எல்லா விதமான வசதிகளோடும் வாழ்வார்கள் என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு குறியீடுகளாகும். கொஞ்சம் அப்படியே நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க. நம்ம அழகான இருக்கைகள்ல இருப்போம், அழகிய உடைகள் இருப்போம், தங்கத்து தங்கமா இருக்கும், நம்ம காலுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், மிகப்பெரிய பூங்காக்களின் நடுவே நம்முடைய வீடுகள் அமைந்திருக்கும். இதை விட ஒரு பேர் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இந்த உலகத்துல கிடைத்தா நீங்களும் நானும் வேணான்னு சொல்லுவோமா? என்ன சொல்ல மாட்டல்ல. அப்படி ஒன்று கிடைப்பதற்காக, அப்படி ஒன்று அமைப்பதற்காக நம்முடைய ஒட்டுமொத்த கிராஜுவிட்டியை போய் கொடுக்கறது கூட ரெடியா இருக்கிறோம். எந்த உலகத்துல இந்த அழிந்து போகக்கூடிய, நம்ம என்னைக்கு மௌத்தாகும் என்று தெரியாத ஒரு உலகத்தில், அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா என்றும் அழியாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா தருகின்றான். மேலும் அல்லாஹுத்தாலா அதை குறித்து சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றான், இது மிகச்சிறந்த நற்கூலிங்கிறான். அதாவது இந்த உலகத்துல நற்கூலி காம்பன்சேஷன் என்பது ஒரு ஒரு ஆளுக்கு மாறுபடும். இப்ப இந்தியாவில வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட அரபுலகத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியருக்கு கூடுதலாக சம்பளம் கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் அங்க இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் வேற. ஆனால் அல்லாவே ஒரு விஷயத்த என்ன சொல்றான், இது மிகச்சிறந்த நற்கூலி, மிக உயர்ந்த தங்குமிடம் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை குறித்து வேறு வார்த்தை பேசுவதற்கு நமக்கு எந்த விதமான முகாந்திரமும் இருக்க முடியாது. இப்ப இந்த இரண்டு சூழலை, அதாவது நரகவாசிகள் சொர்க்கவாசிகள், இது இரண்டையும் இங்க கம்பேர் பண்ணுவதன் மூலமாக அல்லாஹுத்தாலா இப்போது சொல்லி காட்டுகிறான் அந்த குறைஷிகளுக்கு. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்களே பெருமானார் இடத்திலே அந்த ஏழை தோழர்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, எங்களை மட்டும் அரவணைத்துக் கொள்ளுங்கள், அல்லது எங்களிடத்துல பேச வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எங்களை போன்ற அந்தஸ்துள்ளவர்களை மட்டும் வரவைத்து சத்தியத்தை சொல்லுங்கள் என்று சொன்னீர்களே, இப்போது சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே அந்த ஏழை தோழர்களோடு அவர்களுடைய வேர்வை படிந்தவர்களாக இருப்பார்கள், அழுக்கடைந்தவர்களாக கூட இருக்கக்கூடும், அவர்களோடு அமர்ந்து சத்தியத்தை சுகித்து வறுமையிலே தங்கமும் வெள்ளியும் பட்டாடையும் அணிந்து தோட்டங்களும் அருவிகளும் ஓடக்கூடிய சுவனத்தில இருக்க போகிறீர்களா? அல்லது உங்களுடைய வரட்டு பிடிவாதத்தால் இந்த உலகத்திலே நாங்கள் ரொம்ப சொகுசா இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹுத்தாலா சில பேருக்கு சொர்க்கத்தை போன்ற அவர்களுடைய பார்வையில ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டால் இதற்கு மேல் சொர்க்கம் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த உலகத்திலே நம்ம என்ன பண்ணோம், சொர்க்கத்தை பார்த்துட்டு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறீர்களா என்பதை அந்த குஃபார்களுக்கு அல்லாஹுத்தாலா சாய்ஸாக கொடுக்கின்றான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லக்கும் தீனுக்கும் வெளியே தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம் எங்களுக்கு எங்கள் மார்க்கம், நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். அப்ப இதை தேர்ந்தெடுத்து கொண்டால் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டாலும் கூட மறுமையில் என்ன பண்ணலாம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அல்லது இதை மறுத்தால் வறுமையில இத்தகைய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹுத்தாலா ரொம்ப தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹுத்தாலா ஒரு செய்தியை சொல்லுகின்றான். என்ன செய்தின்னா, இந்த உலகத்துல சில போது நிராகரிப்பாளர்கள் பலமாக இருப்பார்கள், வசதியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், அதை பார்த்து அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் மயங்கிவிட வேண்டாம். அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். மாறாக
அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த செய்தி எத்தி வைத்துக் கொண்டீர்கள். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு இனி ஒரு நபி வரப்போவதில்லை. அந்த நபித்துவம் என்பது முடிந்து விட்டது, நபித்துவம் என்பது முடிந்து விட்டது. ஆனால் அந்த செய்தி இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன செய்தியை ஒளிவு மறைவின்றி கூடுதல் கூட்டல் கழித்தல் இன்றி அப்படியே உள்ளது உள்ளபடி மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ, அதே போன்று இந்த மார்க்கத்தை அழகிய முறையில் வாழ்ந்து இதை அப்படியே ஒளிவு மறைவின்றி கூட்டல் கழித்தல் இன்றி பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீங்கள் உங்கள் பொறுப்பை நிறைவேற்றிய பிறகு இந்த பொறுப்பை ஏற்று இந்த மார்க்கத்தில் யார் தங்கள் இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சூனத்திலே இந்த மாதிரி நம்ம சொன்ன குர்ஆன்ல அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, பூங்காக்கள் ஆறுகள் தங்கம் வெள்ளி பட்டாடைகள் இவைகளோடு சொகுசாக வாழ்வார்கள், இல்லை என்றால் கொதிக்கக்கூடிய எண்ணெயும் உருக்கிய செம்பும் கலந்த நீரை பருகக்கூடியவர்களாக நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த மூன்று வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியாகும். எனவே அந்த அடிப்படையில அழகிய வாழ்க்கையை வறுமையிலே அமைத்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி குர்ஆனை தெரிந்து கொள்ளக்கூடிய குர்ஆனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அத்தகைய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக என்று துவா செய்தவனாக துவா செய்ய தூண்டியவனாக இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம எப்படி குகைத்தோழர்களுடைய வரலாற்றை பார்த்தோமோ அதே போல 32-44 வரைக்கும் அல்லாஹு தஆலா இரண்டு நபர்களுடைய உதாரணங்கள் மூலமாக நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினியை சொல்ல தயாராக இருக்கின்றான். அதுவும் ஒரு அழகிய கதையை போன்ற வடிவத்துல நாம கூட இந்த கதைகளை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்கக்கூடிய விதத்துல அமைந்துள்ள அழகான படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வாரம் இதே போன்ற செவ்வாய் கிழமைகளில் இந்திய நேரம் 10:00 குவைத் நேரம் 7:30 இன்ஷா அல்லாஹ் கேட்போம். கேட்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவதோடு கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக என்று துவா செய்து இந்த நிகழ்வை தொடர் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.